ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஜெகா. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீராம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாப் டேக்கர் ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோழர்கள் கட்டிய நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதை பத்தின இந்த வீடியோல பாக்க போறீங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலோட பேர் என்னன்னு தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில், சூப்பரா சொன்னீங்க. ஒரு மார்க் கூட கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் சொல்லுவேன். தஞ்சை பெரிய கோயில், ஓகே. உள்ள இருக்கிற கடவுளோட பேர் என்ன அப்படின்னு தெரியும்? கடவுளோட பேர் வந்து பிரதீஸ்வரர். அதனாலதான் வந்து பிரதீஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. பிரதீஸ்வரரா? பிரகதீஸ்வரர் கோயில், பிரகதீஸ்வரர்னு கூப்பிடுவாங்கப்பா. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அந்த கடவுளோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, என்னவா இருந்துச்சு? ராஜராஜேஸ்வரர் அப்படின்னா இருந்துச்சு. ஓகே, நம்ம ராஜராஜேஸ்வரர் கட்டினார் இல்லையா? சரி, சோ கடவுளோட பேருமே வந்து ராஜராஜேஸ்வரன் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம சோழர்களுக்கு அடுத்தபடியா வந்து மராத்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஓ, சோழர்களுக்கு அடுத்து மராத்தியர்கள் வந்து ஆட்சி. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராஜராஜேஸ்வரர் என்ன பேர் சொன்னது? ராஜராஜேஸ்வரர். ராஜராஜேஸ்வரர் அப்படிங்கிற பேரை மாத்தி பிரகதீஸ்வரர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து வந்து பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்ற பேர் வந்து அந்த மராத்தியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாற்றம் பண்ணாங்க. சோ இப்போ வரைக்குமே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னா எல்லாருமே அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சுங்கம் தவிர்த்த சோழனிடம் கர்ப்பம் தவிர்க்க சொல். அப்படி தவிர்க்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் அதுக்கு நீ எதுக்குடா இது ஆயிரத்தில் ஒரு படத்தை மியூசிக் போட்டேன். சரி, அந்த டைலாக் எல்லாம் பேசுறப்ப ஆக்சுவலா இது ஆயிரத்தில் ஒரு இல்ல பாஸ், அசோதார படத்துல. ஓகே ஓகே சரி ஓகே. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோயில் முழுக்க கிரானைட்டால கட்டப்பட்டதாம்பா. அடிக்க நம்ம சின்ன வயசுல அந்த வீடு கட்டுவோம், விளையாடுவோம் பாத்தியா, குழந்தைங்க எல்லாம் வந்து அழகா அந்த வீடெல்லாம் கட்டுவாங்க. அதே மாதிரியே வந்து மேல 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 அடிக்கடிக்கு கட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் கனெக்ட் வந்து இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இப்ப ரெண்டு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கல்லுக்கு இடையில இன்னொரு கல் வச்சா ரெண்டும் இணைஞ்சுக்கிற மாதிரி. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமா சூப்பரா பண்ணிருக்காங்களா. சூப்பர், அதாவது ஆர்கிடெக்டர் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாப்பா, இப்போ வரைக்குமே நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஒரு ஆர்கிடெக்டர் மார்வல் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கிடெக்ட் மார்வல். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த கோவில் இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு பில்டிங் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரை பார்க்கணும், டிசைன் பண்ணணும், மேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் படிக்கணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களே சத்த நேரத்தில் மண்டை குழம்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கு. ஆனா அப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயமே இல்லை. இல்லை சரியா, இல்லாம இப்படி ஒரு கோவிலை வந்து பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறது, வாய பொழந்து யாருவீங்க அப்படின்னு பாக்குற அளவுக்கு, அது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல இப்பயும் தாங்கி நிக்குது இல்லையா. அதுக்கான காரணம் யாரு, இந்த கோயில வடிவம் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீனியர் ஆர்கிடெக்ட். அந்த கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட் ரெண்டு பேர் இருக்காங்க மெயினா. அதுல முதல் நபர் அவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குஞ்சர மல்லன் அப்படின்றவருங்க. ரெண்டாவது நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜ பெருந்தச்சன். சோ அவங்க ரெண்டு பேர் தான் யாரு அப்படின்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட். ஓகேவா,
ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாஸ்து சாஸ்திரங்கள் இந்த இடத்துல இதுதான் கட்டணும் இந்த இடத்துல இதுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருவாங்க. அதையும் தாண்டி அவங்களோட வம்சாவளி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னமும் தஞ்சாவூர்ல இருக்காங்க. நீங்க இப்போ போனா கூட அவங்களுடைய அந்த நம்ம சொன்னோம் இல்லையா தஞ்சை பெரிய கோயிலுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் குஞ்சரமல்லன், அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ பெருந்தச்சன், இவங்க ரெண்டு பேருடைய வம்சாவளி இன்னுமே தஞ்சாவூர்ல வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சீராமே, உனக்கு வந்து வெளிநாடு ஃப்ரெண்ட்ல அமைச்சிருக்காங்க. அது என்ன வெளிநாடு ஃப்ரெண்டு, ஏன் கேக்குற? வெளிநாடு ஃப்ரெண்ட்னா அதான் அந்த ராபர்ட் ஹூக் தஞ்சாவூர் கோவில் எடுத்துட்டோம், அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு சில சிலைகள் எல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மாதிரியே வந்து இருக்குன்ற மாதிரி விஞ்ஞானிகள் அந்த தொல்பொருள் ஆய்வாளர்களா இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க. அது முக்கியமா வந்து இது மூலமா நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது 1010 AD முன்னாடியில இருந்து அப்பிலிருந்தே நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்த நாடுகளோட ஐரோப்பிய நாடுகளோட என்ன பண்ணிருக்காங்கன்னா வணிகம் வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட பாத்துக்கோ அப்பிலிருந்து நம்ம நாட்டோட செழுமை எல்லாமே வந்து அப்பிலிருந்தே இருந்திருக்கு. எப்போனா 1010 AD அப்பிலிருந்தே வந்து எல்லாருமே வந்து அந்த வணிகம் பண்றது, வெளிநாட்டுகளோட வணிகம் பண்றது, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களோட மற்ற நாட்டுகள் கூட வந்து நம்ம வணிகம் வர்த்தகம் வந்து பண்ணிருக்கோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலையும் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் தாங்கி நிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ அப்பயா இப்ப எல்லாம் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடையில போய் வாங்கிக்கிறோம், ஒரு பெயிண்டிங் வேணும் அப்படின்னா அதை தேவைப்படுறதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்ப எல்லாம் அந்த கலருக்கு எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பூக்கள் இருக்கு இல்லையா அதை நல்லா அரைச்சி அதுல இருந்து வர சார்கள் இருக்கு இல்லையா அதை திடப்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பூக்கள் மட்டும் கிடையாது, பழங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து வண்ணம் தரக்கூடியது இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நல்லா சாரா பிழிஞ்சி அதுல இருந்து வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சூப்பர் பா. சோ நீ சொன்ன மாதிரிதான் இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை கூட எடுத்துங்க, அதை வந்து நல்லா அதோட சாரெல்லாம் புழிஞ்சி தடமா வரும் தெரியுமா, அந்த ஆரஞ்சு கலரை வந்து அப்படியே நேச்சுரலாவே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து ஃபிளவர்ஸ்லயும் ஃப்ரூட்ஸ்லயும் வர கலர்ஸ் வந்து அப்ப பெயிண்டிங்ஸ் வந்து கோவில்ல பண்ணிருக்காங்க. முக்கியமா கோவில் இருக்கிற பில்லர்ஸ் இருக்கு தெரியுமா, அதுல ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்ன ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த சைடு ஒரு தூண் இருக்கும், இந்த சைடு ஒரு தூண் இருக்கும், அந்த மாதிரி தூண் தூணா இருக்கும் தெரியுமா. சரி, இப்ப இந்த சைடுல இருக்கிற தூண்ல போயிட்டு நீ சும்மா அப்படி தட்டின அப்படின்னா அதுல ஒரு சவுண்ட் வரும். சரி, அதே மாதிரி இந்த சைடுல இருக்கிற தூண்ல போயிட்டு அங்க தட்டின அப்படின்னா அதுல ஒரு சவுண்ட் வரும். இதுல இருக்கிற சவுண்ட் இதுக்கு வராது, இதுல இருக்கிற சவுண்ட் இதுக்கு வராது. இப்படி அடிச்சா இது ஒரு இசை வருதா, இது ஒரு இசைங்க. சோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஒரு ஒரு தூண்லயும் வந்து ஒரு ஒரு இசை கேட்கும், அது ஒரு ஒரு சவுண்ட் கேட்கும். நீங்க போனீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, இசை வந்து மாறுபட்டு வரும் அதான் வந்து சொல்றாங்க. ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் இருக்கு. இப்ப அதுல ஒரு சுரங்கப்பாதையில போனா வச்சுக்கோ, ஏன் இன்னொரு பக்கம் வந்தோம்னா அந்த இது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்குல்ல, போட்டிக்கல இருந்த பையன் வெளியே வந்துட்டு அது மாதிரி வந்து இங்க குச்சிக்கனா நீங்க அங்க எழுந்திருவீங்க. எழுந்திருவீங்களா, ஐ மீன் அங்க எழுந்திருப்பீங்க, அங்க வெளியே வருவீங்க, அந்த இது இல்லையா அந்த சபையை வெளியே வெளியே வருவீங்க. அதாவது நிறைய சுரங்கப்பாதை எல்லாம் இருக்குங்க. இந்த சுரங்கப்பாதையில போனீங்க அப்படின்னா இந்த சுரங்கப்பாதை வழியா வெளியே வரலாம், அந்த மாதிரி நிறைய ரூட் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து இப்ப மூடப்பட்டிருக்கு, மேபி அதை ஓபன் பண்ணாங்க அப்படின்னா உள்ள என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். ஆமாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அப்படிதான் இடையில இந்த திருவண்டத்துல ஒரு கோயில் ஓபன் பண்ணாங்க இல்லையா. ஆமாப்பா, வந்து எக்கச்சக்கமான பொக்கிஷம் கிடைச்சது. சரி, நம்ம ஆளுங்க ஓபன் பண்ணாங்கன்னு நமக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்பதான் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்குதான் கிடைக்கும், கிடைக்காது இல்ல. சாரிப்பா, லாஸ்ட் ஃபேக்ட் நம்ம எபிசோடோட என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ அப்படின்னா தெரியுமா உனக்கு? யுனெஸ்கோ யாருக்குதான் தெரியாது, உனக்கு தெரியாது, அமெரிக்கா உனக்கு முதல்ல தெரியாது சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா யுனெஸ்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அமெரிக்காவை யுனெஸ்கோ சொல்லுவோம், யூஎஸ் சொல்ல மாட்டோம் அமெரிக்காவை. சரி என்ன யுனெஸ்கோலாம் சொல்லு. சரி யுனெஸ்கோ அப்படிங்கிற என்ன அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன். என்ன அழகா ஒப்பிக்கிறான் பாருங்க. சரி ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமைப்பு சரியா. அவங்க என்ன பண்ணா வேர்ல்டுல பிரசித்தி பெற்ற இடங்கள் சந்திக்கும் ஜெகா. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீராம். பை.